இப்போ நம்ம லாஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா இந்த ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் வச்சு கேமரா சால்வ் பண்ணோம் அப்பவும் நம்மளுக்கு இங்கே வந்து ஆரஞ்ச் கலரில் தான் வந்துச்சு ஸோ பெஸ்ட் அவுட் புட் பட் இது வந்து ரெண்டு டைப்பில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம ட்ராக்கிங் பாயிண்ட் வச்சு ஃபுட்டேஜ் எடுத்து சால்வ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜ் இருந்தால் அது ப்ராப்ளமே இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடும் பட் இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது இந்த ஃபுட்டேஜ் வச்சு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நான் அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆக்சுவலாக வந்து கேமரா சால்வ் கொடுத்துறேன் ஓகே நான் என்ன பண்ணுறேன்னா ஆட்டோ ட்ராக்லாம் என்ன பண்ணுறேன் ரெயிட் க்ளிக் பண்ணி டெலிட் க்ரூப் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராக் இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ண ஆட்டோ ட்ராக்லாம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் டெலிட் குரூப் கொடுத்துறேன் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராக் ரிமூவ் ஆகிடுச்சு கேமரா சால்வ் கொடுக்குறேன் கேமரா சால்விங் மட்டும் நடக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் டார்ட்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்குது ஒன்று மட்டும்தான் ரெட்டிஷாக இருக்குது மிதியெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது பட் இது வந்து ஒரு ஏவரேஜான ஒரு ஏதோ அவுட்புட் தான் பட் இருந்தாலும் நம்ம த்ரீடியில் போயிட்டு இப்போ நான் வந்து அந்த த்ரீடியில் அந்த கோஆர்டினேட் பாயிண்ட் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டு ஓகே ஒரு நிமிஷம் அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டு இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அதாவது இங்கிருந்தும் இங்கே ஒரு டாட் இருக்கும் ஓகே ஓகே ஸோ அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் எங்கேயும் தெரில ஓகே ஸோ ஓரளவுக்கு நம்மளுக்கு இங்கே ஆக்சுவலாக வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது நான் இப்போ இங்கே போயிட்டு இதை போய் நான் மூவ் பண்ணுறேன் அந்த டாட் அங்கேயே தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போது நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகே அந்த டாட் அங்கேயே தான் இருக்குது அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதோட கோர்டினேட்டர் சிஸ்டம் வந்து நம்ம செட் பண்ணோம் எப்போயுமே ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ஸ்கேல் பண்ணணும் அதாவது ஒரு ஏதாவது ஒரு மி டேப் வச்சு நம்ம அளந்துக்கணும் நான் இந்த இடத்துல தான் நான் கிராஃபிக்ஸ் பண்ண போகிறேன் சிஜி பண்ண போகிறேன் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு அளந்துருக்கணும் இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுப்போம் அப்போ தான் வந்து அதை எடுத்துகிட்டு போகும்போது த்ரீ டி அப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த த்ரீ டி அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம் அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லே அவுட் கிரியேட் பண்ணும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் கோர்டினேட்டர் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ த்ரீடியில் சாரி நியூ த்ரீ டி சீன்ஸில் நியூ கோஆ்டினேட்டர் சிஸ்டம்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ப்ராஜெக்ட் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணதற்கு தென் கேமரா ஒன் அது ஏற்கனவே வந்துச்சு இப்போ கோஆர்டினேட் ஒன் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு இந்த கோஆர்டினேட்ரு ஒன்னில் பார்த்திங்கன்னா எத்தனை பாயிண்ட் வேணும் அதாவது ட்ராக்கிங் பாயிண்ட் கோஆர்டினேட்டர் சிஸ்டத்தில் வந்து மொத்தம் மூணு ட்ராக் பாயிண்ட் வந்து கொடுக்கணும் அதாவது எது வந்து ஆர்ஜின் பாயிண்ட் நான் இது வந்து ஆர்ஜின் பாயிண்ட்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ட்ராக் பாயிண்ட் என்னென்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன் இது வந்து ட்ராக் பாயிண்ட் வந்து எயிட் ஓகே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ட்ராக் பாயிண்ட் வந்து செவன் இங்கே கிளிக் பண்ணாலும் தெரியும் இங்கே இங்கேயும் தெரியும் ட்ராக் பாயிண்ட் செவன் இது வந்து ட்ராக் பாயிண்ட் ஃபோர் ஸோ இது வந்து ட்ராக் பாயிண்ட் எயிட்டு ஸோ இதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன் கோஆர்டினேட் சிஸ்டமாக வைக்கப்போகிறேன் ஸோ மறுபடியும் நான் கோஆர்டினேட்டர் சிஸ்டம் இங்கே போனீங்கன்னா இப்போ நீங்கள் கிரியேட் ஆயிருக்கும் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது கிள செலக்ட் பண்ணிவிட்டு எது ஆர்ஜின் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் ஸோ ஆர்ஜின் பாயிண்ட் வந்து ட்ராக் பாயிண்ட் எயிட் ஓகே ஆக்சுவலாக குவாடினேட்டர் சிஸ்டம் இங்கே தெரியல நான் என்ன பண்ணுறேன் த்ரீ டேக்கு மாத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குவார்டினேட்டர் சிஸ்டம் வந்து தெரியும் இதான் குவாடினேட்டர் சிஸ்டம் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் சாரி இப்போது இப்போ த்ரீ டீவில் இருக்குது நான் டூ டிக்கு மாற்றுறேன் ஆ ஆக்சுவலாக இப்போது டூ டீலர் இருக்கேன் ஓகே இப்போ த்ரீ டிக்கு மாத்துகிறேன் த்ரீ டிக்கு மாத்தணுன்னு இப்போது இந்த இடத்துல கேமராவை வந்து நம்ம கேமரா மூலமாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் சி ப்ரெஸ் பண்ணணும் சி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ கேமரா மூலமாக பார்ப்போம் ஓகே இப்போ நான் கோஆர்டினேட் சிஸ்டம் கிளிக் பண்ணுறேன் இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துடுச்சு ஓகே கோஆர்டினேட் சிஸ்டம் இங்கே இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் பாயிண்ட்டு அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தில் ட்ராக் பாயிண்ட் வந்து எயிட்டுன்னு வைக்கிறோம் ஓகே அப்ளை அப்ளைனு கொடுத்திங்கன்னா இது அங்கே போய் உட்காந்துக்கும் ஓகே ரைட் இப்போது ஃப்ரம் எதிலிருந்து அதாவது இப்போது ஒரு இது வந்து டிஸ்டன்ஸு ஓகேங்களா ஸோ அடுத்த ட்ராக் பாயிண்ட்டில் ஆக்சிஸ் ஒன் ஆக்சஸ் டூன்னு கொடுக்கணும் ஆக்சிஸ் ஒன்னுங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டைரெக்ஷனு இல்லை எக்ஸ் ஆக்சிஸ் கொடுக்குறீங்களா ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறீங்களா இசட் ஆக்சிஸ் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போது நான் இந்த இங்கேருந்து ஒரு பாயிண்ட் இங்கே வர்றதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஆகும் இங்கேருந்து இங்கே வரக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஆகும் கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன் இருங்க நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது அதனால் இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே ஸோ ட்ராக் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம் இருங்க ஃபஸ்ட்டு கோஆர்டினர் சிஸ்டம் டெலீட் பண்ணிடுறேன் நான் ஃபஸ்ட்டு இருந்து க்ரியேட் பண்ணுறேன் ஓகே ஸோ டூ டி ஸோ இந்த பாயிண்ட் என்னது நோட் பண்ணிக்கலாம் ஒரு நோட்பேட்டில் நோட் பேடில் ஓகே ஸோ இது வந்து ட்ராக் எயிட்டு ஸோ ட்ராக் எயிட் வந்து ஆர்ஜினாக வச்சுக்கிறோம் ஓகேங்களா ஓகே ட்ராக் செவனு வந்து இசா டாக்ஸிஸாக வச்சுக்கிறோம் ஓகே ரைட் அதாவது ட்ராக் எயிட்டில் இருந்து எயிட் டு ட்ராக் செவன் வந்து இசட் ஆக்சிஸாக வச்சுக்கிறோம் இது வந்து ட்ராக் எயிட்லேருந்து ட்ராக் ஃபோர் ஸோ ட்ராக் எயிட்டில் இருந்து ட்ராக் ஃபோர் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக வச்சுக்கிறோம் அப்போ வை ஆக்சிஸ் இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஸ் வந்து அப்படார் இதுதான் வை ஆக்சிஸ் நம்ம அது கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ரெண்டு ஆக்சிஸ் கொடுத்தாவே போதும் இது ஆட்டோமெட்டிக்காக ஆக்சிஸ் கொடுத்துக்கோம் ஏன்னா அங்கே சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சிஸ் தான் கேட்கும் ஒரு ஆக்சிஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும் ஓகேவா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வை ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸும் நம்ம கொடுக்க போகிறோம் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ எதை டிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்று இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா இது டிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் இதவே நான் டிஸ்டன்ஸுன்னு கொடுக்கலாம் பட் இங்கே டிஸ்டன்ஸுக்கு நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணலை நான் இதையே இங்கே இருக்க ரெண்டு பாயிண்ட்டே கொடுக்குறேன் ஸோ பி டூ ஏ டிஸ்டன்ஸ் இது வந்து ட்ராக் ஒன் இது ட்ராக் டென் ஓகே ஸோ ட்ராக் ஒன் வந்து ஏ இதை நான் உள்ளே போனோன்னு காமிக்கிறேன் ட்ராக் டென்னு வந்து பி ஓகே ஸோ இப்போ வந்து நான் கோஆர்டினேட் சிஸ்டம் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன் புதுசாக நியூ கோஆர்டினேட் சிஸ்டம் ட்ராக் எயிட் வந்து என்னது ஆர்ஜின் பாயிண்ட் தென் ஆக்சிஸ் ஓனில் வந்து ஓகே ஸோ ட்ராக் ஆக்சிஸ் ஒன்றில் கொடுத்துரு ஃபார்ம் ஆர்ஜின்லேருந்து எது வரைக்கும் இது வந்து என்ன ட்ராக் கொடுத்துருக்கோம் ட்ராக் ஃபோர் ஸோ ட்ராக் ஃபோர் வரைக்கும் ஓகேவா தென் ஆக்சிஸ் டூ வாய் இசட் ஆக்சிஸ் இசடட் ஆக்சிஸ் தான் கொடுக்க போகிறோம் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா ஸோ அது வந்து இருந்து ட்ராக் செவன் வரைக்கும் ஓகே அதை எடுத்துருச்சு ட்ராக் செவன் இல்லைன்னா நீங்கள் மாற்றணும் ஓகேவா ட்ராக் செவன் கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு ஓகே ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இதுலேருந்து வரைக்கும் கொடுக்குறேன் அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னா டி ஒன்லேருந்து ஓகே டி ஒன் டி டென் வரைக்கும் அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஒரு பத்து சென்டிமீட்டர் இருக்குது ஓகேவா அப்ளை இப்போது டிக்கு போகலாம் சி கொடுங்க ஓகே த்ரீ டி சாரி த்ரீ டி கோஆர்டினேட் சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு சி இப்போ பாருங்கள் இது கரெக்டாக அபெக்டர் வந்து நம்மளுக்கு ஆக்சிஸ் வந்துச்சு இது இசட் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஏ அண்ட் பி டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துச்சு இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம் ட்ராக் இருந்து ட்ராக் பாயிண்ட் இதுதான் டிஸ்டன்ஸ் சப்போஸ் இதை மாற்றணும்னா இதை அப்படியே கிளிக் பண்ணி இங்கே நேர்த்திங்கன்னா இது டிஸ்டன்ஸ்க்கு மாற்றிக்கலாம் எங்கே டிஸ்டன்ஸ் மாற்றணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் அங்கே ட்ராக் பாயிண்ட் வந்து மாற்றணும் ஸோ இங்கே இருக்க ட்ராக் செவனுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ட்ராக் செவனுக்கு அப்ளை கொடுக்குறேன் கொடுத்து அப்ளை கொடுத்திங்கன்னா மாறிடும் டிஸ்டன்ஸ் வந்து மாறிடும் இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டரில் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஓகே நம்ம வந்து இங்கே வேல்யூ மாற்றிக்கலாம் சப்போஸ் வந்து நான் தேர்ட்டி சென்டிமீட்டர் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளை ஓகே மாறிடுச்சு இங்கே மாற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா கிரிட்டோட சைஸ் வந்து மாறிடுச்சு தெரியுதுங்களா நான் இப்போ டென் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளை இப்போ பாருங்கள் கிரிட்டோட சைஸ் பெருசாகிடுச்சு நான் இன்னும் ஃபைவ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அப்ளை கிரிட்டோட சைஸ் இன்னும் பெருசாகிடுச்சு அப்போது இந்த கிரிட் சைஸ் தான் வந்து நம்மளுக்கு த்ரீ டி அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு போகும்போது வரும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வரும் ஓகே இப்போ நம்ம ட்ராக் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் சிஸ்டம் மூவ் ஆகாமல் அதே பொசிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ட்ராக் பண்ணது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ இங்கே கீழே போயிட்டு இங்கே பாருங்கள் இப்போ மூவ் பண்ணுறேன் அந்த ஸ்பேஸ் மட்டும் அப்படியே அங்கேயே இருக்கும் தெரியுதுங்களா அந்த ஸ்பேஸ் மட்டும் அப்படியே இருக்குது அந்த ட்ராக்கிங் பாயிண்ட் அப்படியே இருக்குது ஸோ இது அப்படியே நம்ம த்ரீ டி அப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தெரியும் ஓகேவா ஸோ அது எப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன்